ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாப்ஸ். நீங்கள் மெக்கானிக்கல் காலேஜ் ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது என்ன மாதிரி ஜாப்லாம் நீங்கள் தேடலாம். லைக் இப்போ வந்து நீங்கள் சம் மெம்பர்ஸ் வந்து ஆன் கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிடுவாங்க. சப்போஸ் ஆஃப் கேம்பஸ் வந்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து எந்த எந்த மாதிரி ஜாப் போகலாம் அந்த மாதிரி போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ உங்களால் ஒரு கம்ப்ளீட்டான கேட்டாக திங்க் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்பில் உங்களுக்கு எந்த ஃபீல்டு நல்லா வருமோ அந்த ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் அந்த ஜாப்பில் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரி பேஸ்டாக என்னென்ன ஜாப்ஸ்னு பார்ப்போம். அப்புறமா வந்து இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு வெளியில் தனியாக வேறு என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி மட்டுமே ஜாப்ஸ் இல்லை, இண்டஸ்ட்ரி தவிர்த்து தனியாக பர்டிகுலராக ஜாப்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன ஜாப்ஸ்னு பார்த்துருவோம், ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஜாப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு R&D டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஓகேங்களா? ஸோ என்னென்னா வந்து இப்போ ஒரு கோர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் எந்த லெவலில் இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, குவாலிட்டி மக்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, அதோட க்ரோத் லெவல் எப்படி இருக்குது, நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா இல்லை நெகட்டிவ் ரெஸ்பான்ஸா, இதை பற்றின கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் வச்சுக்கணும். அண்டு நிறையா சர்ச் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். அண்டு அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தால் அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும், அது வேறு எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தால் நம்ம கம்பெனிக்கும் ப்ராஃபிட் ஆகும், அட் த சேம் டைம்ஸ் மக்களுக்கும் வந்து குவாலிட்டியாக ப்ராடக்ட் போய் கிடைக்கும் அப்படின்ற டிசிஷன் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி கம்பெனியில் விட்டு வெளில போகணும், எந்த மாதிரி சைஸில் எந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா, நான் பேசிக் மெக்கானிக்கல் கோர் நாலேஜ் இருக்கணும், லைக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், தெர்மோடைனமிக்ஸ் அண்டு மெட்ராலஜி, இதை பற்றி நான் நாலேஜ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போக முடியும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிசைன், இதை பற்றி உங்கள் சொல்லவே தேவையில்ல. டிசைன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபீல்டு தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் அண்டு இஜி டயரமாக நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் போகலாம். இதுக்கு பேசிக்காக என்னென்ன தேவைன்னா, இஜி சம் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும், அப்போ டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் அதை பற்றி நான் நாலேஜ் இருக்கணும். அண்டு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறையா பண்ணணும், இன்னோவேட்டிவ் திங் நிறையா நீங்கள் புது புது டிசைன்லாம் போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ மைண்டுக்கு நிறையா ஒர்க் இருக்கும் ஐடி ஃபீல்டு மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்னோவேட்டிவாக நான் நிறையா திங்க் பண்ணுவேன் அண்டு என்னால் ட்ரா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டிசைன் போகலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்க எந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே, எல்லா மெக்கானிக்கல் கோர் இண்டஸ்ட்ரியிலையுமே ப்ரொடக்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் தான் நிறையா இருக்கும், லைக் ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி மெஷினிங் பண்ணி அது ஒரு கம்ப்ளீட் அவுட்புட்டாக வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். இதிலே பற்றி நிறைய ப்ரொடக்ஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, லைக் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இவங்களாம் இருக்காங்க. ப்ரொடக்ஷன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் டேயில் ஒரு 100 ப்ராடக்ட் வந்து எனக்கு அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு மிஷினில் போய் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு 8 hour ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் 8 hourல பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர்னால் நீங்கள் வந்து இதான் நீங்கள் தான் அசைன் பண்ணுவீங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து இவருக்கு எந்த ஜாப் வந்து கொடுக்கலாம், எவ்வளோ அவுட்புட் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் தான் வந்து அசைன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னால் இந்த ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற ப்ரொடக்ட் மேனேஜ்மெண்ட், லைக் யார் யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும், இன்றைக்கி எவ்வளோ எனக்கு அவுட்புட் வேணும், இன்றைக்கி வந்து எந்த மிஷினில் எந்த ப்ராடக்ட் ரன் ஆகணும், எந்த ப்ராடக்ட் ரன் ஆகக்கூடாது, இதெல்லாமே டிசைட் பண்ணுறது ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு பேசிக்ஸாக நம்ம மெக்கானிக்கலில் வந்து பேசிக் மெக்கானிக்னா கோர் நாலேஜ், லைக் மெட்ராலஜி, மிஷின் பற்றின இருக்கணும், மெட்டீரியல் சயின்ஸு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இதை பற்றின நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் போகலாம். இதுக்கு அவ்வளோக்கா வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கம்பேரிவ் டு டிசைன் பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு வந்து நிறையா 3-4 ஸ்டேஜஸ் இருக்கும் இன்டர்வியூ ஸ்டேஜஸ், லைக் ஆட்டிடியூடு, டூல் டெஸ்டிங்கு, அண்டு கம்யூனிகேஷன் டெஸ்டிங்கு, அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, இது மாதிரி நிறையா இருக்கும். பட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆல் கிளியராக இருந்த போதும் உங்களை டேரெக்டாக எடுத்துக்கோங்க. அங்கே ட்ரைனிங் ஒரு 1-3 months கொடுப்பாங்க, அதிலே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஜாப் கெட் பண்ண முடியும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டின்றது என்னென்னா TQM, மெட்ராலஜி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும், ஓகேங்களா? லைக் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ப்ராடக்ட்டை வந்து அதோட செக் பண்ணணும், அதோட டயாமீட்டர், ஹைட்டு. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சம் குவாலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணுற செக் பண்ணணும். நீங்கள் பண்ணி அதை வந்து நீங்கள் டேட்டாஸாக வந்து மானிட்டர் பண்ணணும், லைக் எக்ஸல் ஷீட்லேயோ இதில் வந்து டேட்டாஸாக நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆல் கிளியராக இருக்கணும். அண்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராலஜி, TQM,
மெஷர்மெண்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக குவாலிட்டி ஜாப் கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்பேச். ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சுட்டு எக்ஸ்போர்ட் ஆகிற ஸ்டேஜ் தான் டெஸ்பேச்னு சொல்லுவாங்க. அதை பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா சம் டேட்டாஸை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே கூட மெக்கானிக்கலும் போகலாம், அதர் டிபார்ட்மெண்ட்டும் போகலாம். ஸோ அவ்வளோக்காக மெக்கானிக்கல் நாலேஜ் வந்து ஒருத்தன் தேவை. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து டிஸ்பேச்சிங் போகலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஜாப்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் வேறு என்ன ஜாப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஒரு கார் ஷோரூமு ஒரு பைக் ஷோரூமோ போயிட்டீங்கன்னா இந்த இது இருக்கும். உங்களால் நல்லா உங்களுக்கு இதுக்கே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப் போகலாம். அண்டு பேசிக்காக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். முக்கியமாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஐடியா இருக்கணும். அப்போ தான் உங்களால் கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், 3D பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் வளர்ந்துட்டு வர ஃபீல்டுனா இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். என்னென்னா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்மால் பார்ட்டை கூட, லைக் இந்த பார்ட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய மிஷின் தேவைப்படும் நம்மளுக்கு பேட்ச் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். பட் இதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெட்டீரியல் நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சிஎன்சி அண்ட் லேத் மிஷின் இதெல்லாம் இருந்துச்சு. பட் அதை பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்ஸ் இதாக வேஸ்ட் ஆகும் அண்ட் எனர்ஜி இதாகும் அண்டு அதோட மிஷினோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த 3D பிரிண்டிங்கிற மிஷின் வந்து ரொம்ப ஸ்மால் காம்பாக்டாக இருக்கும் அண்டு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சரை கூட நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா வந்து மிஷன் இம்பாசிபிளில் அந்த ஃபேஸ் மாஸ்க் க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் ஈஸியாக க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த மிஷின் சைஸே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான பாட்டுனாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பிளாஸ்டிக்கில் தான் 3D பிரிண்டிங் போயிட்டுருக்கு. மெட்டலில் வந்து கம்மியாக தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது தமிழ் இந்தியாவில். ஓகேங்களா? ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்கில் இப்போ 3D பிரிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஃபியூச்சரில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம மெக்கானிக்கல் நாலேஜ்னால் அதுதான் பேசிக்காக டிசைன் நாலேஜ் இருக்கணும். டிசைன் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு மெட்டீரியல் நாலேஜ் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸுன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை பற்றி நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். ஓகேங்களா? மெட்டீரியல் ஏன்னா பிளாஸ்டிக்ன்றது வெரைட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ எந்த இந்த பிளாஸ்டிக் இருக்குது, இல்லை இந்த போர்டுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதை பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா அண்டு மெட்ராலஜி நாலேஜ் இருக்கும், லைக் அது எவ்வளோ சைஸில் வேணும், அதை பற்றின மெஷர்மெண்ட் நாலேஜ். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 3D பிரிண்டிங்கில் போகலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு ஸ்கோப் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேருந்து போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர். சிஎன்சி எல்லாம் தெரிஞ்சது தான். இந்த ஜி கோட் எம் கோட் அப்படின்ற அந்த கோர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் படிச்சுக்கிட்டு அண்டு கேம் சாஃப்ட்வேர், லைக் கம்ப்யூட்டர் எடிட் மெஷினிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் நீங்கள் படிச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து இந்த சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு போகலாம். இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சிஎன்சி மிஷினை வச்சு ஆப்ரேட் பண்ணுற இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் வந்து ஒரு 3 மந்த் ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்கிறது அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்விஏசி, ஹீட்டிங் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இது பார்த்தீங்கன்னா சிவில் தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம். பட் இருந்தாலும் நம்மளும் வந்து இதில் வந்து பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். என்னென்னா வந்து ஒரு ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரூம்க்குன்னு ஒரு டெம்பரேச்சர் லெவல் இருக்கும், ஒரு ஹியூமிடிட்டி லெவல் இருக்கும், அதோட ஏர் கண்டிஷனிங் இருக்கும், ஏர்லாம் இவ்வளோ தான் வரணுன்ற ஒரு லெவல் இருக்கும், அதை நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அதை படித்த பிறகு இப்போ ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சிபியூ நிறையா இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் நிறையா இருக்கும். அப்போ அந்த ரூம்க்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஏர் வென்டிலேஷன் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மிஷின் நிறைய ரன் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் வந்து ரொம்ப ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஹியூமிடிட்டி லெவல் அண்டு அந்த டெம்பரேச்சர் லெவல்ன்றது மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஹெச்விஏசின்ற கோர்ஸ் படிச்சோம்னா இந்த ஃபீல்டில் நம்மளால் வந்து சைன் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெக்கானிக்கல்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்னா தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், கைனமேட்டிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு. அண்டு சம் சிவில் பேசிக் நாலேஜ் இருந்தாலே உங்களால் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேத் இண்டஸ்ட்ரி. இது வேறு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, லைக் தனியாக லேத் இண்டஸ்ட்ரினே இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சம் 4-5 லேத் மிஷின் ஆறு ஒரு 10 லேத் மிஷினை வச்சு ஒரு ரன்னாகிற இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் லேப்லேயே பண்ணியிருப்பீங்க லேத் இண்டஸ்ட்ரிலாம். ஸோ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஜாபுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட், லைக் கூடங்குளம் அணுமில் நிலையம் இந்த மாதிரி பவர் பிளான்ட்லாம் டர்பைனு ஃபர்னஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வச்சு ரன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நம்ம வந்து நம்மளுக்கு போகலாம் அந்த ஜாப்பில். அதுக்கு மெக்கானிக்கில் பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்கில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா பவர் பிளான்ட்டில் நீங்கள் போகலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க், அதாவது ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரி இதில். ஸோ எங்கெல்லாம் அந்த மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ன்ற ஃபீல்டு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் உங்கள் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா லைக் டிஎல்சி அந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, அதை படிச்சிங்கன்னா நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் ஜாப் போகலாம். நெக்ஸ்ட்டு ஏரோஸ்பேஸ், லைக் ஏரோப்ளைன் ராக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரிலாம் போனீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் போகலாம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போவாங்க, மெக்கானிக்கலும் மெக்கானிக்கலில் மெட்டீரியல் சயின்ஸ் அண்டு மெக்கட்ரானிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிருந்துச்சுன்னா ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து ஜாப் பண்ணி போகலாம். ஓகேங்களா. அதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரயில்வே, மரைன் இன்ஜினியரிங் அங்கெல்லாம் அங்கே போனீங்கன்னா அங்கே கப்பல் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு ரயில்வே கார்கோ ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒன்று ப்ரொடக்ஷனில் போகலாம் இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டில் போகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபீல்டு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, காலேஜ்லேயே வந்து ஒரு தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் எந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஜாப்பில் நீங்கள் டேலண்ட் வளர்த்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் முடித்த பிறகு உங்களுக்கு இன்டர்வியூவில் எந்த ஃபீல்டில் போகிறன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.